இன்னைக்கே கூப்பிட வேம்பல அம்மா அம்மா ஏ கண்ணு ரெண்டு நாள் இவ பட்டு ஜல் எடுக்க பைசா கேட்ட பத்துக்கோ அப்ப குடுக்கல அதுக்கு தான் நடிச்சிட்டு கிடக்காளோ இல்ல நடிக்கல மீனாட்சி அம்மா அப்படி பாக்காத அம்மா பாய் பாருங்க அம்மா கண்ணு மாறிட்டாளா ஆமா முஞ்சி அப்படி போகுது நின்னு முஞ்சி இப்படி வருவே எப்ப நான் எங்கயாவது போறே நான் ராத்திரி இங்க இருக்க மாட்டே காணமே மேனிடம் ஏவே போ நானிடம் பாசரம் மேதரம் ராரா என்ன படுத்துடா யாவா என்ன எப்படியாவது அது காபாது பண்ணங்க இருக்கவே மாட்டே மீனாச்சி யாத்தா மீனாச்சி சும்மாவே என் பொண்டாட்டி பியாயாட்ட ஆடுவா இதுல நீ வேற உள்ள வந்து இருக்கியாப்பாவ எவ்வளவு பெரிய பியாயாட்ட ஆடுவா எம்மா நீ உண்டு வீடு உண்டுன்னு பொழப்ப பார்த்து போமா என் வாழ்க்கையில மண்ணல்லி போடாத மீனாச்சி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க போறேன் வீட்டுல படுக்க கண்ணு நீ சும்மா இரு அப்ப அப்பா மட்டும் ராத்திரி முழுக்க அவ கூட கிடக்கணுமாங்க நின்னு இந்த ஆட்சி எல்லாம் ஏதோ சாமியாரு திருநாரு குங்குமா அது இதுன்னு சொன்னாவ இரு அப்ப அப்ப கேட்டுட்டு வாரு அம்மை கூட இருந்துக்கோ எங்கயும் பெயராத மவன வீட்டு நடபக்கம் வந்துராத நீ எடி எடி நீ அந்த அண்ணன் கூட பைக்ல போனத நான் பார்த்ததுனால தானே நீ கேட்ட எடி வள்ளி மன்னிச்சிருட்டு இன்னைக்கு ராத்திரி நீ வீட்டுல வந்துட கூடாது எங்கனாலும் பேரு அந்த அண்ணன் கூட வண்டியில போறத பார்த்தானா வந்த உடனே என்னட்ட என்னன்னு கேட்கல சந்தேகப்படுது நீ இப்படி ஒரு உத்தமி பொண்டாட்டி நீ உன் கூட இருக்கா நீ அவளையே சந்தேகப்படுத போயிரு அப்பு மூஞ்சு முன்னாடி நிக்காத போயிரு 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 எங்க நீ போவே சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் செய்வியா அப்படி செஞ்சேன்னா உன்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட்டுருவேன்

மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி பிரியாணி கிடைச்ச மாதிரியே இருக்கும் அடி உளுந்தா அப்புக்கே உளுந்துரும் வருதப்பா எவ்வளவு இந்த பிரியாணிய தின்னு பத்திரகாளி பத்திரகாளி வள்ளிக்கு ஏதோ கொடுக்கலன்னு சொன்னியாம என்னது ஐயோ தூங்கிட்டு இருக்க பத்திரக்காளி ராசமலண்ணே ஏன் ரெண்டு பிள்ளைலா பத்திரகாளி எந்திச்சிட்டால பத்திரக்காளி இந்த வள்ளிக்கு எதோ குடுக்காம வரச்சோன்னா என்ன இது என்ன பத்து பாட்டு என்ன ஐய யாராவது பார்த்தா என்ன நடப்பா தெரியாமல்ல உள்ள வந்துட்டோம் பத்திரக்காளி இந்த வள்ளிக்கு நீ இந்த சரி விஷயத்துக்கே வருவோம் இந்த பிரியாணி குடுக்கன்னு சொன்னியாம அதை வாங்கிட்டு வர சொன்னா எங்க இருக்கு

நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க ஆச்சி அவளை எப்படியாவது கொஞ்சம் தூங்க வச்சிட்டு போங்களா வீட்டில் இருக்கவே முடியல வயிற்றுல்லாம் கடக்குவேன் அம்மா கொஞ்சம் தாத்தா உருமா அந்த தாத்தா என்ன ராஷன் நான் கோயிலே இருந்து ஒண்ணு வாங்கிட்டு வாங்கிருக்கோம் மேட அத கொண்டு வைய மண்டை விட்டு மாமியார் விட்டு சாமியார் கங்காருன்னு விட்டுக்கோ அவர் நாளைக்கு வருவாரு அது வரைக்கும் சொல்லி அவன் வையில ஏச்சி கொஞ்சம் வச்சு தங்க ஆச்சே அவ என்ன உடுங்க மாதிரியே தெரியல எப்படி படுத்து ஏன்னா நீ வேற மாட்டடே

பின்னாடி

ஆச்சி மெதுவா மெதுவா அட நின்னல நின்னல மாயங்கடால நின்னு மெதுவா புடிச்சு இழுத்து தள்ளி விடுறவனே எம்மடியோ என்னென்னலாமோ நடக்கு இந்த வீட்ல ஏல ஏல உனக்கு வீட்ல அடங்கி இருக்க முடியல எருக்குளங்க வாங்க அது ஒரு கேவலம் கேட்ட கதை தள்ளி போங்க ஆச்சி ஐயோ ஆசண்டமே அஞ்சு நாள் இருந்து தடவடுமே என் முதுகு போச்சே எம்மா ஏல ராஜமனா உன் பொண்டாட்டி மாயங்கடால கொண்டு போய் படுக்க வைங்க எல்லாம் வரந்து எப்ப வந்து தீரக முன்னாடி அவள உள்ள போட்டு படுக்க வைய ஒட்டல உட்றாதியோ யாராவது கூட இருந்து போங்கடா நான் வரமுல ராத்திரி எப்படி தான் படுக்க போறமோ அம்மை கூட எப்பா பயமா இருக்குவா